ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம்ன்றது ஒரு பெரிய அபூர்வமாக இருக்குது. ஸோ அவர்கள் வந்து என்னென்னா சில சாமியார்களை பற்றி அவங்க நோக்கி போகிறாங்க, அது போகுவது வந்து கரெக்டாக தப்பா? எந்த மாதிரி போகிறாங்கன்னு தெரியல. பெண்கள் சென்று பதில் சாமியார்கிட்ட போகிறாங்க போகிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை வரவன்னு சொல்லிட்டு சில பேர் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, சில பேர் சாமியாரை நோக்கி தான் போகிறாங்க. அதுக்கு அவங்க அந்த சில சாமியார்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரமாட்டாங்க தெரியல. சாமியார் புள்ள தருவார்னு போவாங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்கள சாமியார் புள்ள வரம் தருவார்னு போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கே தெரியாமல் போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ஒரு மனுஷன் அல்லது மனுஷி, எனக்கு வந்து புள்ள பொருளை, நான் ஒரு பெண்பால் எனக்கு பொண்ணு, எனக்கு புள்ள பொருளை. நான் பெட்ரியல் சென்டர் போத்தோ, மாமா கிட்ட இது சாமியார்கிட்ட போத்தோ, இல்லை மாமனார்கிட்ட போத்தோ, மருமகன்கிட்ட போத்தோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போத்தோன்றது ஏன் இஷ்டம்? எனக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை பொறுத்து நான் எப்படி பயன்படுத்தி போகிறேன்றது. புள்ள பொருக்கிறது பொம்பளை சாமர்த்தியம். இதை மூணாவதெல்லாம் விமர்சித்துக்கு நீங்கள் யார்? அது அவங்க இஷ்டம், யாருக்கிட்டனா போய்க்கலாம். சாமியார்கிட்டையும் போகிறாங்கன்னு ஏன் கேட்குறீங்க? சாமியாருக்கு வரம் கொடுப்பாருன்னு போகிறாங்க சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தருவங்கிட்ட போயிடுறாங்க, அவர் பிரபலமாகி தனியாக நாடி வச்சிட்டாரு, அவர்கிட்ட போய் புள்ள பதினொன்று அணாச்சி பழம் சாப்பிடுங்கிறாரு, புள்ளையும் பிறந்துருக்குது. அவர் அணாச்சி பழம் சாப்பிட்டு புள்ள பிறக்குமா பிறக்காதான்ற நினச்சிட நம்பிக்கையினால் ஏற்படுத்தும் உண்டு. நோய் நல்லாயிடும்னு சொன்னால் சில பேருக்கு நோய் நல்லாயிடும். இந்த நம்பிக்கை அந்த சாமியார் ஏற்படுத்துறாருனா சாமியார்கிட்ட போகிறாங்க. நம்பிக்கையை தாண்டி அவரே எவ்வளோ வேலை செஞ்சு ஏதோ உழைச்சி ஏதோ பண்ண முடியும்னா அவங்க உழைக்கிறாருன்னா அவங்க ஒத்து போகிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மன பிரச்சனை. இது நம்ம மூணாவதுக்கு அங்கே இடம் இல்லை. 18+ இல்லை 21+ ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து அங்கே போய் கட்டுப்படுத்தலாம் முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிற பட்சத்தில் வெல்லுன்ற பட்சத்தில் மூணாவது அளவுக்கு அங்கே இடமே இல்லை. போகாமல் வச்சு அந்த சமூகம் ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை. சாமி ரொம்ப சந்தோஷமாகறானோடனே உங்களுக்கு வயிற்று எரிச்சல் தாங்க முடியாமல் வேதனையில் நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு கேமரா கட்டிச்சு வீடியோ கட்டிச்சோன்னு நீங்களும் அதை பற்றி பேசி கிடையாதுங்க. இவ்வளோதான் இங்கே நடக்கல தவிர இல்லை இல்லை. நீங்கள் சமூக ஒழுக்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சமூக ஒழுக்கத்துக்காக சொல்லுவார் இல்லையா என்னென்னா இதுக்கு நிறைய கிராம, இப்போது சிட்டியில் கூட இல்லை கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வெளிப்புற கிராம சிட்டின்னா மனுஷன் அவ்வளோதான். மனுஷன் எங்கேயோ வரணும், நகரத்தில் வாழ்றான் இல்லை கிராமத்தில். இங்கே இருக்கிற ஃபெர்டிலிட்டி சென்டர் மாதிரி வந்து கிராமத்தில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அதை உணராமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சில சாமியாரை நோக்கி தான் அவங்க எதனா சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம பின்பற்றுவோம் சொல்கிற அது மாதிரி செய்கிறாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சாமி கொண்டாடுறோம் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ நம்ம வந்து போதிக்கிறோம், ஏதோ ஒன்று இப்படி வாழ இப்படி வாழாதுன்னு சொல்லி நம்ம யாரோ ஒருத்தர் போதிக்கிறாரு, ஒருத்தரும் ஒரு மாதிரி போதிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கன்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், ஒருவனுக்கு ஒருத்தின்றாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னா புள்ள இல்லைன்னா கம்மன் தானே இருக்கணும். அப்புறமா ஏன் புள்ள பெற்றுக்கணும், ஏன் பெட்ரியல் சென்டருக்கு போகணும்? அப்போ பெட்ரியல் சென்டர் மட்டும் யாரும் டோனர் தானே கொடுத்துருப்பாரு, இல்லை இவங்களாவே இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஏதோ பண்ணேன் நல்லதாக்கணும் போனேன்ட்டு. இன்றைக்கி உணவு முறை ஒழுக்கு முறைங்கெல்லாம் சரியில்லாமல் ஆயிடுச்சு, இப்போ மலட்டு தன்மை நிறைய பேருக்கு ஆகிடுது, அதனால் புள்ள போகிறது கம்மியாயிடுச்சு. சாமியார் கல்யாணம் பண்ணிக்காமல் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காரு அவர். ஒரு இப்போது நம்ம வந்து ஒரு காலமாட்டுக்கிட்ட பசு ஓட்டி போகிற மாதிரி போயிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ரைட்ராங்கெல்லாம் பேசுறதுக்கு இங்கே இல்லை. இது சாமியார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுலாம் குற்றம். சாமியார் பல காரணங்களுக்காக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம். வேறு ஒரு காரணத்துக்காக கடவுள் தெரியாமே கடவுள் தெரியுன்றதுக்காக குற்றச்சாட்டு வைக்கலாம். நிறைய மக்களை முட்டாளாக்குறாருன்றதுக்காக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம். இல்லை மத மாற்றம் செய்கிறாருன்றதுக்காக குற்றச்சாட்டு வைக்கலாம். அதர்வைஸ் அவர் சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அது இல்லை இங்கே பிரச்சனை. பொறாமல் பிடிச்சிருந்த சமூகம் அடுத்தவங்க சந்தோஷமாக தான் பிடிக்க மாட்டேங்குது. அது குறிப்பாக அவங்களாம் வசதியாக வராங்க வளர வர்றாங்க. நானும் ஒரு சாமியார் தொழில் மாதிரி ஒன்றும் இல்லை. சாமியார் பண்ணால் பணக்காரன், நீங்கள் போய் சாமியார் இருந்துருங்களா பார்க்கலாம். எல்லா கேள்வியும் போய் சொல்ல முடியுமா பாருங்கள். உங்களால் தெரியாது நீங்கள் எப்படி சாமியார் ஆகிடுவீங்க. ஒன்றும் நீங்கள் இங்கேருந்து சொல்கிறீங்க பெட்ரியல் சென்டர் புள்ள போகிறாங்க அங்கே போகிறாங்கன்ட்டு, உங்ககிட்ட நாலு பேர் வந்து புள்ள கொடுத்துருவீங்களா? நாலு பேர் இருக்குங்களா? உங்கள் மனைவி நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களான்னு கேட்டுப்பட்டீங்களா? எப்போனா நீங்கள் கேட்டிங்களா உங்கள் மனைவி நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னான்ட்டு? சும்மா நான் பேசிக்கிறீங்க வேலைக்காவத நான் நீங்கள் இப்படி யார் யாரையும் தப்பு தப்பாக சொல்லுங்கிறீங்க. இந்த சமூகத்தில் ஆண்கள் குறைஞ்சனே வரான், 100 பேரில் 60 பேர் ஆம்பளையே கிடையாது, அப்படி தான் ஆகிட்டுக்கிறான். இப்போ ஆம்பளையே கூட எனக்கு சந்தேகம் வரணும், வரமாட்டேது. புள்ள பொருள்னா ஃபஸ்ட்டு எடுத்து போய் செக் பண்ணுறது பொம்பளையாக தானே இருக்குது. ஆம்பளையாக போய் செக் பண்ணீங்க எங்கன்னா புள்ள பொருள்னா எடுத்து ஒன்று முதல்ல ஆம்பளை செக் பண்ண உண்டா? எந்த குடும்பத்தினாச்சும் மலடின்னு தான் சொல்கிறீங்க. மலடன்னு ஒருத்தன் யாருன்னா சொன்னீங்களா? திருநம்பி திருநங்கையெல்லாம் பேசுனீங்களே, மலடன்னு ஒன்று சொன்னீங்களா? அதனால் அப்படி கிடையாது. பெண் பூப்பை திட்டாலேயே அவள் தயாராகிட்டா புள்ள பொருள் முடியும் அவளுக்கு. அவள் முழு பெண்மையாக இருந்துச்சு அவருக்கு, அவள் முழுமையாகிட்டான். இங்கே ஆம்பளை தான் பெரிய பிரச்சனையே. அதனால் சாமியார் மேலாம் நீங்கள் வந்து காண்டாகிட்டு பேசாதீங்க. அதுக்குன்னு கடவுள் தெரிஞ்சு பேசுகிறாங்களா, சடங்கு செய்கிறாங்களா, ஏமாத்துறாங்களான்றதுலாம் இன்னொரு பக்கம் இருக்குது. தப்பு சொல்ல நான் கிராமங்களில் நம்ம எஜுகேட் பண்ணல, எதுவும் போல. நம்ம ஃபெர்டில் சென்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, புள்ளலைன்னா நீங்கள் வந்து சாமியாட வேண்டியதில்லை, தேவையில்லாமல் நீங்கள் காசு எடுத்து போய் சாமியார்கிட்ட கொட்ட வேண்டியதில்லை, ஏதோ சடங்கு சம்பிரதாயம் செய்யறதுனாலலாம் புள்ள வராது, அதுக்கான ப்ராசஸ் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றது நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். ஆனால் இப்போ டிவி தான், மீடியாலாம் வந்துச்சே, எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. கிராமத்தில் ஃபோன் இல்லையான்னா அவங்க கூட பார்க்குறாங்க தானே, அதுதானே என் வேலை. நிறைய பேர் கடவுள் புரியாமல் சம்மனாக பேசிக்கிறீங்கன்றது தானே என்னுடைய வேலை.
அதுக்காக நான் தனியாலாம் பேசலைன்னா இன்னும்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் உங்கள் டிவி இருந்தாலும் நான் இதெல்லாம் பேசலை, பீப் போட்டுங்க ஒருத்தவங்க அம்மாலாம் பேசுவேன், நான் பீப் போடுவாங்க நான் நினைக்க போட கட்டியாது அவங்க பிரச்சனை. மந்திரமே இருக்குது என் பாட்டே, மந்திரம் சொல்வேன் ஒத்த மந்திரம் சொல்வேன் மனசை அடக்க ஒரு தந்திரம் சொல்வேன் அப்படின்னு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். மனசை அடக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு குழந்தை பிறக்கலன்னா அந்த பெண் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறா பாவம். அன்றைக்கி ஆலமரத்தை சுத்த சொன்னாங்க சுத்தனா, அரச மரத்தை சுத்த சொன்னாங்க சுத்தனா, எங்கள் பாட்டிக்கு புல் இல்லாமல் சாணி தெளித்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. எங்கள் தாத்தாவை பார்த்து கேட்டலடா நீ சரியாக நாமளுக்கு தானே, எங்கள் தாத்தா கேட்டல நாங்கள் என் பாட்டிக்கு இருந்தால் சொல்லியிருப்பேன் தாத்தாவை கேளு பாட்டி சரியாக இல்லையான்ட்டு, இல்லைன்னா நான் உனக்கு எதனா பண்ணுறேன்னு இருப்பேன். இது விட்டு விட்டு நீங்கள் சும்மனா அங்கே சாமியார் மேலே அங்கெல்லாம் குறை கொட்டினீங்க. கிராமம் சிட்டியாலாம் கிடையாது, இங்கேருந்து போய் நடிகை தானே அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் பேட்டி கேட்குறாங்க, ஏன் ஒரு சாமியார் ஒருத்தர் போய் நான் சாமியாருன்னு சொல்ல வரல, அந்த ஆளுகிட்ட போய் பேட்டி கேட்கணும், நீங்கள் ஸ்கூலில் எப்படி படிச்சிங்க அப்படின்றாங்க. எல்லோரும் பச்சை பார்த்தானே படிச்சிருப்பாரு, அவர் நான் ஸ்கூலில் விரல வச்ச பச்சை இருப்பார், கடலில் தான் படிச்சிருப்பார். அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க. கிராமம் சிட்டி நகரம் அதெல்லாம் வேறு வேறு கதை. ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சோர்ஸ் அவருக்கு வேணும், எப்படியோ ஒன்று நான் புள்ள பெற்றுக்கணும். புள்ள பெற்றுன போது அவன் மாமியார் திட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரர் திட்டுறாங்க, எல்லோரும் அவளை பார்த்து மலடுன்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் புள்ள இல்லாதவன்றாங்க, எங்கே போனாலும் அவமானப்படுறா. ஒரே ஆறுதல் தான் சாமியார் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறார், அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா உனக்கு புள்ள பிறக்கணும்னே, அதுவே ஒரு திருப்தி ஆயிடுது. அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைல்ல, நீங்கள் யாரும் சொல்லாத ஒரு ஒரு அனுசரியான ஒரு வார்த்தையை ஒரு சாமியார் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் சொல்கிறாரு, அது தேவைப்படுதில்ல மனிதனுக்கு, அதனால தான் போகிறான். அவ்வளோதான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். வானா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் அங்கே எடுத்துன்னு போங்க, அரசு இல்லாததை செய்யுங்க, கற்றுக் கொடுங்க, வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க. கிழமைகளில் இந்த இடத்துல 5 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. இது எங்கே இருக்குது, லொக்கேஷன், அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. சாய்தர்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் திருநின்றூரில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக்கியமாக இருக்கின்ற திரு அன்னை இல்லத்தை சார்ந்த, அதாவது முதியோர் இல்லம் இங்கே இருக்கின்றது, அவர்களுக்கு குளிர்காலத்துக்கான போர்வையும் காலை சுற்றுன்றிய உணவும் நம் கௌரவ செயலாளர்கள் ஒருவரான, அதாவது சாய்தர்மா டிரஸ்டின் கௌரவ செயலாளர் இருக்கக்கூடிய திரு உதயகுமார் கனடாவை சேர்ந்தவர், அவரது பெற்றோரின் மகிழ்வுக்காக இன்றைய தினத்திலே நாம் வந்து இந்த போர்வை இந்த சிற்றுண்டி உணவை வந்து அளித்து மகிழ்வித்திருக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சாய்தர்மா டிவியின் சார்பாக மிகுந்த நன்றியினை செலுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையக்குள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேஷு பேசுகிறேன். கனடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம். கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொட்டுறாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம். அப்படி கொடுக்க முடியாது, யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க. அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா, சாய்தர்மா ட்ரஸ்ட் இருக்குது. சாய்தர்மா ட்ரஸ்ட் மூலமாக ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த உதவியை பண்ணியிருக்காருமா, அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு. இது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு
தர்மம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி எல்லாரும் தானம் தரணும், தர்மம் பண்ணணும். சாய் தர்மா ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி பல உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி உதயகுமார் சார். நீங்கள் தீர்காயுசாக நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருக்கணும். எல்லாரோட சார்பிலும் சேஷு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய தர்மம் சார் இது. இந்த நேரத்தில் வந்து இது பண்றது ரொம்ப சந்தோஷம். பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.